சாப்டர் ஃபைவ் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல கொஸ்டின் நம்பர் நைனுக்கான சொல்யூஷன் கொஸ்டின் என்னன்னா ஒரு ராக்கெட் வெடி வந்து கொளுத்தும் போது பரவலை பாதையில் செல்லுது அதாவது ராக்கெட் கிராக்கர் வந்து ப்ரொஜெக்டினிய பேரபாலிக் பாத் ரீச் மேக்ஸிமம் ஹைட் வந்து ஃபோர் மீட்டர் அதாவது அதிகபட்ச உயரம் நாலு மீட்டர் எட்டும்போது அது கொளுத்தப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா ஆறு மீட்டர் தொலைவில் இருக்கு அது சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளவுன்னா ஹைட் வந்து ஃபோர் மீட்டராக்கும் போது அதுக்கப்புறம் அதோட அதிகபட்ச உயரம் அதுதான் அதுக்கப்புறம் அது கீழே கிடைமட்டமாக பன்னிரண்டு மீட்டர் தொலைவை வந்தடைகிறது அதாவது அது மறுபடியும் த பன்னிரெண்டு மீட்டர் தொலைவில் வந்து தரையை வந்து அடையும் போது அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் அதோட ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்கணும் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ராக்கெட் வெடி வந்து இந்த கொளுத்தப்பட்டது இருக்குது இப்போ இது வந்து போகும்போது பரவளைய பாதையில் போகும் இப்போ பாதையில் போகும்போது அதோடய பாதை வந்து நமக்கு இப்போ சவன்பாடு கண்டுபிடிக்கணும் பாதையின் சவன்பாடு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இது கொளுத்தப்பட்ட இடத்துல கொளுத்தப்பட்ட இடத்துல இப்படி இருக்குது இது வந்து தரையோடு ஆறு மீட்டர் தூர டிஸ்டன்ஸில் போகும்போது ஹைட் வந்து ஃபோர் மீட்டராக இருக்குது டோட்டலாக டிஸ்டன்ஸ் வந்து டுவெல் மீட்டர் அதாவது சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவல் மீட்டர் வருது இப்போ இந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் வந்து கீழ் நோக்கிய பரவாயில்லாம உடைய இதாக எடுத்துக்கிறோம் இப்போ ஜீரோ ஜீரோக்கமாக ஜீரோங்கிறது வெர்டெக்ஸு இது மைனஸ் ஃபோரில் இருக்குது அப்போது இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸில் வந்து மைனஸ் சிக்ஸு ஒய்யில் வந்து மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ்க்கமாக மைனஸ் ஃபோரில் நம்ம ஆங்கிளாக ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அதுதான் அந்த சம்மு இப்போ ராக்கெட் ராக்கெட்காக போற பாதைக்கு வந்து நம்ம படம் வரைஞ்சி பார்த்தோம் இப்போ நம்ம ஒரிஜினலாக இந்த சம்முக்கான ஆன்சர் எப்படி படம் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் ராக்கெட் வடி செல்லும் பாதை பரவலை வடிவத்தில் இருக்குது இது வந்து அதிகபட்ச உயரம் நாலு மீட்டரை எட்டுது அப்போ அந்த அதிகபட்ச உயரம் நாலு மீட்டர் எட்டுற இடம் தான் வந்து பேரப்பலாவோட டெக்ஸ் ஜீரோக்கம் ஜீரோவாக வச்சுக்கிறோம் முனைப்பகுதி அது கிடைமட்டமாக எவ்வளோ தூரத்தில் போயிருக்குன்னா ஆறு மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு இப்போ இது ஜீரோனா இந்த பக்கத்தில் வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து மைனஸ் சிக்ஸு அப்போது இது வந்து ஒய்யோட நெகட்டிவ் சைடு அப்போ மைனஸ் ஃபோர் அப்போ எரியப்பட்ட இடங்கிறது மைனஸ் சிக்ஸ்க்கமாக மைனஸ் ஃபோர் அப்புறம் தரை வந்து அடையுது சிக்ஸ் மொத்தம் டுவெல் மீட்டர் டிஸ்டன்ஸில் தரை வந்து அடையுது அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆங்கில ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுலேருந்து நம்ம இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எரிகோணம் கோணம் டேண்டீட்டாக ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு ராக்கெட் வெடி செல்லும் பாதை ராக்கெட் வெடி செல்லும் பாதை கீழ் நோக்கிய பரவலையம் என்க அதாவது பாத் ஆஃப் ராக்கெட் கிராக்கர் பிரபலா ஓபன் டவுன்வர்டு அப்படி எழுதிடும் அப்போ ஈக்குவேஷன் இஸ் அதாவது சவுன் கீழ் நோக்கி தரக்கூடிய பரவலையம் அப்போ என்ன வரும் எக்ஸ்வய்டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படின்னு கிடைக்கும் ஒய்யோட நெகட்டிவ் சைடு இது ஓப்பன் அப்படின்னு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்போது இது இக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம எந்த பாயிண்ட் வழியாக செல்லுது மைனஸ் கமா மைனஸ் ஃபோர் வழி செல்லுது இந்த பரவாயில்லையம் இப்போ திஸ் சிக் திஸ் பரவலாக பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் அப்போ ஒன்னில் சப்ஸ்க்ரூப் பண்ணிடுறோம் ஒன்னில் சப்ஸ்க்ரூப் பண்ணோம்னா எக்ஸுக்கு பராக மைனஸ் சிக்ஸு அப்போது மைனஸ் சிக்ஸு இப்போ இந்த பாயிண்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சிக்ஸ்கம்மா மைனஸ் ஃபோர் ஒய்யோட நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது மைனஸில் ஆனால் எக்ஸில் மைனஸ்லேருந்து ப்ளஸ் சைடு இருக்குது அப்போ டிஸ் பாஸிங் த்ரூ அந்த சேம் பாயிண்ட் மைனஸ் சிக்ஸ்கமாக மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால ஒன்றில் பண்ணுறோம் அப்போ மைனஸ் சிக்ஸோட ஸ்கொயர் இக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஃபோர் போட்டுறோம் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் தேர்ட்டி ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடுது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது பை ஃபோர் அப்படினு கிடச்சிருக்குது ஈக்குவல் டு எவ்வளோதுனா ஃபோர் ஏ அப்போ ஃபோர் டேபிள் அடிச்சோம்னா நைன் வந்துடும் அப்போ ஃபோர் ஏங்கிறது எவ்வளோதுனா நைன் தேர் ஃபோர் ஒன் திஸ் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஒய் அப்படின்னு கிடச்சிருது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எரிகோணம் கோணம் கண்டுபிடிக்கணும் அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் மைனஸ் நைன் ஒய் மாற்றி அளிக்கும் மைனஸ் நைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர்டு பை மைனஸ் நைன் நைனாக இந்த டிவைடில் அனுப்பிடுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதாவது எக்ஸை பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் இதை டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும் டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் டூ எக்ஸு டிவைட் பை மைனஸ் கிடைக்கும் இப்போ நம்ம எந்த இடத்துல எரி குணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் மைனஸ் அப்ப ஃபோர் அப்போ ஸ்லோப்பு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்லோப் ஸ்லோப்னா சாய்வு சாய்வு m என்ன அப்படின்னா at the பாயிண்ட் எந்த புள்ளியில் தான் சாய்வு கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் சிக்ஸ்க்குமா மைனஸ் ஃபோர் எக்ஸுக்கு பதிலா மைனஸ் சிக்ஸ் ஒய்க்கு பதிலா மைனஸ் ஃபோர் போடுறோம் ஆனால் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ அதுக்கு பதிலாக மைனஸ் 6 போட்டுறோம் அப்போது பை மைனஸ் நைன் மைனஸ் மைனஸ் கேன்ஸ் ஆயிடுது த்ரீ டேபிளில் டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ 9 சார் நைன் அப்போ ஸ்லோப்புங்கிறது எவ்வளோ வருது ஃபோர் பை த்ரீ என்ன ஃபார்முலாம் இருக்குது அப்படின்னா டேன் டீட்டானு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது டிஓபிடிஎக்ஸ்னு இருக்குது இங்கே நமக்கு எரி ஓணம் வேணும் அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் டேன் டீட்டா யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ டேன் டீட்டா இக்வால் எவ்வளோ கிடைக்குது டூ இன்ட்டு டூ ஃபோர் பை நம்ம டீட்டா வேணும்னா இதை தான் யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா நமக்கு எரிகோணம் வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ டீட்டா வேணும் அப்படிங்கிறதுனால டீட்டா ஈக்குவல்டு டேன் அந்த பக்கம் போடுது அப்போ என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை த்ரீ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்போ எரிகோணம் அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை த்ரீ அப்படிங்கிறது கிடைக்குது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஒரு ஸ்டெப்பில் ஒரு பாயிண்டை ஸ்டப்சூட் போனோம் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் நடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் ஸ்லோப்புங்கிறது டேன் டீட்டா அட்டு அந்த பாயிண்ட் வந்து மைனஸ் சிக்ஸ்க்கு மைனஸ் ஃபோர் தான் அந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அதாவது எரிகோணம் கோணம் கண்டுபிடிக்கணும் அப்போ அது டீட்டாவை மாற்றுறதுக்கு ஃபார்ம்லாம் வந்து ஸ்லோப்புக்கு வந்து டேன் டீட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆங்கிள் அப்ரோச் எக்ஷனை ஒரு ஈஸியான சம்மு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்